இதுக்கு தேவையான பொருள் மூணு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக வதக்கிறதுக்கு நறுக்கி வச்சுருக்கோம். இது நாலு உருளைக்கிழங்கை வந்து தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கோம். இது வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தூள் உப்பு எடுத்திருக்கோம். இதோட அளவு எல்லாமே இந்த ஸ்பூனோட அளவு. இதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். ஒரு குழி கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் வாசனைக்காக விரிஞ்சி இலை கடல் பாசி சேர்க்குறவங்க கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவைப்படாது. இது கூட அரிஞ்சி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இதில் அரிஞ்சி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிக்கோங்க. மூணு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு ஏலக்காய் லவங்கம் பட்டை சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதில் எடுத்து வச்சுருக்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. இது கூட எடுத்து வச்சுருக்க அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருந்தால் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க, நாங்கள் குழம்பு மிளகாத்தூள் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இது நல்லா வெந்த பிறகு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்சியில் கழுவின தண்ணியை வந்து நான் அதில் ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு அதில் கழுவி வச்சுருக்க முக்கால் கிலோ சிக்கனை சேர்க்குறோம். சிக்கனை சேர்த்த பிறகு நறுக்கி வச்சுருக்க நாலு தோல் உரித்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் அதில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. நான் ஒன்றரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வேகிறதுக்காக இதுக்காக ஒரு கப் தண்ணி நாங்கள் சேர்க்குறோம். இப்போ தண்ணி ஊற்றின பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு பத்து நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கும் கறியும் வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து குழம்பு பார்ப்போம். கம கம சிக்கன் குழம்பு ரெடி. ஸோ இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுவும் அதே ஸ்பூன் அளவு தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, காரம் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க சேர்க்க வேண்டாம். இதை கடைசியாக இறக்கும் போது சேருங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலரிட்டு இருக்காதீங்க, ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் குழம்புல. கடைசியாக ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து குழம்பு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டு ரெண்டு நிமிஷம் பொறுத்து கம கம சிக்கன் குழம்பு ஆஃப் பண்ணிக்கோங்க.
ஓடியாங்க சோறு போடாங்க ஓடியாங்க ஓடியாங்க இந்த போறப்பு தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட கிடைச்சது.